ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்கள் கவேரி ஜெய்கினீஷ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேட்லாண்ட் சவ இன்றைக்கி வந்து நவராத்திரியோட மூணாவது நாள் இன்றைக்கி வந்து அம்மனை நம்ம பார்வதி தேவியாக நினச்சி நம்ம வணங்குறோம் இன்றைக்கி நான் என்னெல்லாம் நெய்வேத்தியம் வந்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா தேங்காய் சாதமும் ப்ளஸ் உளுந்த வடையும் வச்சு நாங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணியிருக்கிறோம் அந்த தேங்காய் சாதம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ரெசிப்பி வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு நாலு வத்தல் ஒரு அரைமுறை தேங்காய் பூ வந்து திருவி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் இவ்வளோ தாங்க நமக்கு தேவை ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிள் இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து குயிக்காக பண்ணி நம்ம கொடுத்துடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்துட்டு ஜீரகமும் மிளகும் லைட்டாக எடுத்துக்கோங்க கருகீரை வேணாம் லைட்டாக எடுத்துகிட்டு அந்த மிக்சியில் வந்து ஒரு ஒரே ஒரு தட்டு மட்டும் தட்டி வச்சுக்கோங்க ஏன்னா இப்படி முழுசாக போட்டால் பசங்க எடுத்து வைக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த வருபட்டுருச்சு அதனால் நான் எடுத்து மி மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சு வச்சுக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் இதில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வத்தல் போடுறோம் வத்தல் வந்து காஞ்சதும் வேர்க்கடில் வந்து நான் ஆப்ஷனலாக தான் நான் கொடுத்துருக்குறேன் வேர்க்கடில் போட்டிங்கன்னா அது சூ பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் நீங்கள் கேஷ்யூ வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பில் போடுறோங்க இவ்வளோதான் தாளிப்பு இது வந்து நான் ஒரு கப் அரிசிக்கு உண்டான நிறேஷோஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தேங்காய் பூ வந்துட்டு ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க இதில் உள்ள தே தேங்காய் பூ வந்து தான் இதில் வந்து நிறைய நிறைய இருக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வருபட்டுருச்சு அதுக்கப்புறமா நான் தேங்காய் பூ போடுறேன் தேங்காய் பூ வந்து அந்த எண்ணெயில் நல்லா வர வதங்கணுங்க அப்போனா தான் வந்து அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு அந்த சாப்பாடோடு நம்ம சேர்த்து இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேங்காவை வந்து நான் நல்லாவே வதக்குறேன் இதில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நார்மல் ஆயிலில் தான் நான் செஞ்சுருக்குறேன் இப்போ தேங்காய் நல்லாவே வருபட்டுருச்சுங்க இப்போ நம்ம திருச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை வந்து நம்ம போடுறோம் மிளகும் ஜீரகமும் வறுத்து திருச்சி வச்சுருக்கிற பொடி வந்து நான் போடுறேன் இது வந்து நீங்கள் மிளகு வந்து ரொம்ப காரம் இருக்கும் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த வத்தலோடு நிப்பாட்டிக்கோங்க அது வந்து உங்களுக்கு எது ஃப்ளேவரோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ சாதம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தக்கன தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் காயப்பொடி போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேங்க நான் சாதம் ஆல்ரெடி நான் வந்து வடித்து வச்சுருக்கிறேன் ஒரு கப் அளவு சாதம் வந்து வச்சு நான் வச்சுருக்கிறேன் இப்போ நான் இதை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ண போகிறேன் அது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுமே நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நம்ம ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ண தேவையில்ல இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ ஈஸி பாருங்கள் ரொம்ப குயிக்காக மார்னிங் இருக்கிற நம்ம ஹரிபரியில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு சைடிஷ் வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி நம்ம எதா ஸ்பைசிஸாக நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் இது இந்த ரெசிபி வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்புங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும் மீண்டும் உங்களோட புதிய ரெசிபியோடு நாங்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் காவேரி ஜெய் கணேஷ் தேங்க் யூ